அகண்ட விரிந்த பேரரசுன்னு பல ராஜ்யங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யத்தை பத்தி தான் பார்க்க போறோம், சோழ பேரரசு. கடல் வாணிகம் தமிழர்களுக்கு ஒரு புது விஷயம் கிடையாது. தமிழர்களின் பழம்பெரும் நூலான தொல்காப்பியத்துல கடல் வாணிகம் பற்றிய குறிப்புகள் காணப்படுது. பல்லவர்கள் காலத்திலேயே கடல் பயணங்கள் நடைபெற்று இருக்கு. ஆனா கடல் தாண்டி போய் பிற தேசங்களை கைப்பற்றினதில்லை. அதை இந்தியாவிலேயே முதல் முதல செஞ்சவங்க சோழர்கள். சோழர்களோட 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த வரைபடங்கள் பார்க்கும்போது சோழர்கள் இலங்கை, ஜாவா, சுமத்ரா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளை கைப்பற்றினது தெரிய வருது. சோழர்களின் காலம் தமிழகத்தின் பொற்காலமாக கருதப்பட்டது. சோழர்கள் இந்தியாவுக்கே முதல் முதலாக கடல்வழி போர் முறைகளை அறிமுகப்படுத்தினாங்க. சோழர்கள் கடல் கடந்து போய் நாடுகளை கைப்பற்ற என்ன காரணம், யார் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது, மற்றும் எப்படி இது சாத்தியமானது? சோழர்கள் தான் இந்தியாவிலேயே அதிக ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சவங்க. அசோகர் கால கல்வெட்டுல 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த சோழர்கள் அவங்களோட நட்பாக இருந்தது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா 10ஆம் நூற்றாண்டுல தான் சோழர்களின் பொற்காலம் ஆரம்பமானது. சோழர்கள் கடல் வாணிகத்துல சிறந்து விளங்கினாங்க. சோழர்கள் இந்திய தீபகற்பத்தை முழுசா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. சோழர்கள் தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்த மசாலா பொருட்கள், பருத்தி மற்றும் யானை தந்தத்திற்கு பிற தேசங்கள்ல அதிக தேவை இருந்தது. அதனால சோழர்கள் கடல் வாணிகத்திலையும் ஏற்றுமதியிலையும் கொடி கட்டி பறந்தாங்க. அதுல வந்த செல்வங்களை வச்சு கலையை வளர்த்தாங்க. பெரிய பெரிய கோவில்களை கட்டினாங்க. புலவர்களை கொண்டாடினாங்க. சோழர்கள் கிட்ட போர்க்கப்பலோ துப்பாக்கி குண்டுகளோ இருந்தது கிடையாது. அவங்க கிட்ட இருந்தது பூரா வர்த்தக கப்பல்கள். ஆனா போருக்கான தேவை வரும்போது இந்த கப்பல்கள் போர்க்கப்பலாக மாற்றப்பட்டது. சோழர்களுக்கு எந்த வகையான மரங்களை கப்பல்களுக்கு பயன்படுத்தணும், எந்த மரம் அதிக எடை தாங்கும்னு தெரிஞ்சிருந்தது. இதற்காக அவங்க பலாப்பழ மரம், நகாப்பழ மரம் மற்றும் ரோஸ்வுட் போன்ற மரங்களை பயன்படுத்தினாங்க. இவங்களது போர் படகுகள் மரத்தால செய்யப்பட்டு கயிற்றால இணைக்கப்பட்டிருந்தது. இந்த கலை அழிந்து போன கலைகள்ல ஒன்னா கருதப்படுது. ஆனா வெறும் போர்க்கப்பல்கள் மட்டும் இந்த பயணத்திற்கு பத்தாது. ஒரு நாட்டுக்கு எந்த வழியில போகணும், கடல் பயணத்தின் போது எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சோழர்கள் இதை எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட நாள் பயணத்தின் போது எந்த வகை உணவு சரியா வரும்னு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு கருவாடு, உலர்ந்த இறைச்சின்னு எடுத்துக்கிட்டாங்க. சோழர்கள் கடல் பயணத்தின் போது யுக்திகளை கையாண்டாங்க. தாய்நாட்டு பறவைகளை பயன்படுத்தினாங்க. கரை பக்கத்துல வந்துருச்சான்னு தெரிஞ்சுக்க பறவைகளை கடல்ல பறக்க விட்டாங்க. பறவைகள் பொதுவாக நிலத்துல இருக்கவே விருப்பப்படும். அதனால பக்கத்துல ஏதாவது கரை இருந்தா பறவைகள் அந்த நிலத்தை நோக்கி பறக்கும். அதை வச்சு சோழர்கள் நிலப்பரப்பு இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. இது மட்டும் இல்லாம சோழர்கள் கடல் பயணத்தின் போது நட்சத்திரங்களை பின்தொடர்ந்தாங்க. இப்படிதான் சோழர்கள் புது நிலங்களை கண்டுபிடிச்சாங்க. ஒரு ராஜ்யத்துக்கிட்ட நல்ல கடற்படை, நல்ல வழி செலுத்துதலுக்கான யுக்தி, கப்பல்கள்னு இருந்து அது ஒரு சிறந்த மன்னன் கையில கிடைச்சா அதுவே ஒரு ஆயுதமாக மாறும். அப்படிப்பட்ட மாற்றம் நடந்தது 985ல். அந்த அரசர் தான் ராஜராஜ சோழன். இலங்கை மன்னரால சோழர்களுக்கு எப்பவுமே பிரச்சனை இருந்தது. ராஜராஜ சோழன் தன் கடற்படையை கொண்டு வடக்கு இலங்கையை கைப்பற்றினார். இந்தியாவிலேயே ராஜராஜ சோழன் தான் முதல் முறையாக கடல் கடந்த தேசத்தை கைப்பற்றியது. இலங்கைக்கு பிறகு ராஜராஜ சோழன் மால்தீவ்ஸையும் லட்சத்தீவையும் கைப்பற்றினார். ஆனா அவரோட மகன் தந்தையை விட 100 மடங்கு சிறந்து விளங்கினார். 1014ல் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்தார். முதல் வேலையா முழு இலங்கையையும் கைப்பற்றினார். இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து முழுவதையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார். 1025ல் தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் அவர் கட்டுப்பாட்டுக்கின் கீழ் கொண்டு வந்தார். தென்கிழக்கு ஆசியாவை ஆண்ட ஸ்ரீ விஜய பேரரசு சோழர்கள் சீனாவோடு வணிகம் செய்ய தடையாக இருந்தது. சோழர்களின் கடற்படை நாகப்பட்டினத்திலிருந்து மலேசியாவுக்கு 2300 கிலோமீட்டர் பருவக்காற்றை பயன்படுத்தி வெறும் 30 நாளில சென்றடைஞ்சது. ஸ்ரீ விஜய பேரரசை வென்று ராஜேந்திர சோழனின் படை மொத்த தென்கிழக்கு ஆசியாவையும் சோழர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தது. இன்னைக்கு பல தேசங்களுக்கு கனவா இருக்கிற இந்திய பெருங்கடல் சோழர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்தது. சோழர்களின் இப்பேற்பட்ட கடற்படையையும்
வெற்றிகளையும் நம்ம பாடப்புத்தகத்தின் வரலாற்று பக்கங்கள் கொண்டாட தவறிருச்சு. மீண்டும் ஒரு வரலாற்று தொகுப்புடன் சந்திக்கும் வரை தேடல் இனிதே தொடரும்.